Hi friends, welcome to Nidra Duro channel. இன்னைக்கு நாம ஏத்தம்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ரெண்டு ஏத்தம்பழம் எடுத்து வச்சுருக்கேன்னா அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பழத்தையும் உள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம். நாம் பழம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பழம் நல்லா வெந்துடுச்சு. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு, சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். தேங்காவோட கலர் வந்து மாற வேண்டாம். அதில் இருக்கிற ஈரப்பதம் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை இப்போ வறுத்தி எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலையில் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிலக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் வறுத்து வச்ச தேங்காய் துருவலை எடுத்துக்கலாம். அதோடவே பொடி பண்ண நிலக்கடலையையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த ஏத்தம்பழத்தை உரித்து ஒரு பாத்திரத்தில் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பழத்தை ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தோட துண்டு எதுவுமே இல்லாத மாதிரி இப்படி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களால் கையால் பண்ண முடியலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். எனக்கு பழம் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை இது தண்ணியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா, நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தண்ணியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதோட 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். இல்லாட்டி வாழை இலை இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க. அதில் நெய் அல்லது எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துக்கோங்க. அதில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் நிலக்கடலையை சேர்த்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் இதை வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரியே பண்ணி பொறிச்சி எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ உருண்டையாகவும் பண்ணியிருக்கேன், தட்டையாகவும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தட்டையாகவும் அடுத்தது பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களோட விருப்பம்தான், நீங்கள் எந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணுமோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் பண்ணும்போது கையிலையும் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி அந்த வாழைப்பழம் வந்து கையில் ஒட்டி பிடிக்கும். இப்போ நான் இந்த மாதிரி 2 ஷேப்பில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானா போதும், ரொம்ப காயக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா பழத்தோட மேலே வந்து நல்லா கருத்து வந்துடும். லைட்டாக காஞ்சிதுன்னா அந்த மாதிரி பொன்னிறமாக நமக்கு கிடைக்கும். இதை மாற்றி மாற்றி போட்டு எடுத்து இப்போது நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் கையால் உருண்டை பிடிச்சி வச்சுருந்ததையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அதை புரட்டி புரட்டி விட்டுட்டே இருந்தால் அந்த இடத்துல கரியாது. நமக்கு எல்லா இடமும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ இந்த உருண்டையும் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரியே செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.